Hello everybody, நம்ம இன்னைக்கு விட்டமின்ஸ் வீடியோவோட கண்டினியூஷன் பார்க்க போகிறோம். இட்ஸ் ஆல்சோ கண்டினியூஷன் ஆஃப் எசென்ஷியல் நியூட்ரியன்ஸ் வீடியோ. அதில் இன்னைக்கு நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது விட்டமின் சி. அதோட கெமிக்கல் நேம் அஸ்கார்பிக் ஆசிட். இது ஒரு வாட்டர் சாலபிள் விட்டமின், அதாவது இது வாட்டரோட டிசால்வ் ஆகி அதோட வேலையை நம்ம உடம்புல பார்க்கும். விட்டமின் சி எது ஹெல்ப் பண்ணுதுன்னா, நமக்கு இப்போ ஏதாவது ஒரு காயம் ஏற்பட்டுச்சுன்னா அதை ஹீல் பண்ணுறதுக்கு, போன் ஃபார்ம் ஆகிறதுக்கு, கொலாஜன் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு இந்த வேலையெல்லாம் பார்க்குது. அதுக்கப்புறம் இது பிளட் வெசல்ஸை ஸ்ட்ரென்தன் பண்ணுது, நம்ம இம்யூன் சிஸ்டம்மை சப்போர்ட் பண்ணுது, நம்ம உடம்புல அயனை அப்சார்ப் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. அப்புறமா இது ஒரு ஆன்டி ஆக்சிடெண்ட்டாகவும் இருக்குது. விட்டமின் சி நம்ம உடம்புல டெஃபிஷியண்ட்டாக இருந்துச்சுன்னா ஸ்கர்வின் நமக்கு ஒரு டிசீஸ் ஏற்படும். அது என்ன பண்ணுன்னா, நம்ம கம்ஸில் ப்ளீட் ஆகும், நம்ம பல் ஸ்ட்ராங்காகவே இருக்காது, கீழே விழ ஆரம்பிக்கும், நமக்கு எதாவது காயம் ஏற்பட்டுச்சுன்னா அது சரியாகவே ஆகாது, ரொம்ப டைம் எடுக்கும். இப்போ விட்டமின் சி எதில் அதிகமாக இருக்குன்னு பார்க்கலாம். ஆரஞ்சஸ், லெமன், அப்புறம் கேப்சிகம், தக்காளி, ப்ராக்கலி, முட்டைக்கோஸ், காலிஃப்ளவர், முளைக்கட்டின தானியங்கள், கொய்யாப்பழம், பைனாப்பிள், மாம்பழம், கீரை வகைகள், பச்சை காய்கறிகள், பெரிய நெல்லிக்காய், இது எல்லாத்தையுமே நீங்கள் டெய்லி எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு விட்டமின் சி நல்லா கிடைக்கும். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது விட்டமின் டி. இதோட கெமிக்கல் நேம்ஸ் எர்கோ கால்சிஃபெரால் அண்ட் சோலை கால்சிஃபெரால். இது ஒரு ஃபேட் சாலிபிள் விட்டமின். விட்டமின் டி நம்ம போன்ஸ் அண்டு டீத்தை ஹெல்த்தியாக வச்சுக்கிறதுக்கு உதவுது. கேன்சர் செல் வளராமல் கண்ட்ரோல் பண்ணுது. சில பேருக்கு விட்டமின் டி தேவையான அளவு கிடைக்காது, ஏன்னா அவங்க சன் அதிகமாக இல்லாத ஏரியாவில் இருப்பாங்க, அதாவது வின்டர் சீசனில் சன்னே ரொம்ப வராது, அந்த மாதிரி டைமில் அவங்களுக்கு விட்டமின் சி டெஃபிஷியன்சி ஏற்படும். அதுக்காக அவங்க சப்ளிமெண்ட்ஸ் சாப்பிடுவாங்க. சில பேர் நைட் ஷிஃப்ட்ஸ் ஒர்க் பண்ணிவிட்டு டே டைம் ஃபுல்லாக தூங்கிட்டு இருப்பாங்க, அதனால் அவங்களுக்கு சன்லைட் அவங்க மேலேயே படாது. அந்த மாதிரி இருக்கிறவங்க காலையில் எழுந்திரிச்சு கொஞ்சம் சன்லைட்டில் போய் கண்டிப்பாக இருக்கணும், அப்போ தான் அவங்களுக்கு விட்டமின் டி கிடைக்கும். ஏன்னா நம்ம சன்னில் போய் எக்ஸ்போஸ் ஆகிறப்ப தான் நம்ம ஸ்கின் வந்து விட்டமின் டி ப்ரொடியூஸ் பண்ணும். விட்டமின் டி டெஃபிஷியன்ட் ஆகிறப்ப ரிக்கெட்ஸ் அப்படிங்கிற ஒரு நோய் வரும். அது என்ன பண்ணுன்னா, ஸ்கின்னை சாஃப்டன் ஆக்கி போன் அப்படியே வளைஞ்சு போயிடும். சில குழந்தைங்களுக்குலாம் பார்த்தா கால் அப்படியே வளைஞ்சு போயிருக்கும், வயசானவங்களுக்கும் அந்த மாதிரி ஆகும். விட்டமின் டி நமக்கு அதிகமாக கிடைக்கணும்னா கண்டிப்பாக நம்ம வந்து சன்லைட்டில் கொஞ்சம் நேரமாவது இருக்கணும். டெய்லி அதிகமாக சாப்பிடணும், பீஃபோட லிவர் சாப்பிடணும், மஷ்ரூம், சீஸ், மில்க், அப்புறம் ஃபேட்டி ஃபிஷ் இதெல்லாம் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா நம்ம உடம்புல விட்டமின் டி நல்லா இருக்கும். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது விட்டமின் இ. விட்டமின் இயோட கெமிக்கல் நேம் டோக்கோஃபெரால் அண்ட் டோக்கோட்ரெனால். இது ஒரு ஃபேட் சாலிபிள் விட்டமின். விட்டமின் இ என்ன பண்ணுதுன்னா, நம்ம கண்ணை பார்வையை நல்லா மேம்படுத்துறதுக்கு உதவுது. நம்ம பிளட்டு, பிரெயின், ஸ்கின், ஹேர் க்ரோத் இது எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லது. இது நம்ம ஹேர் ஃபால் இல்லாமல் ப்ரொடெக்ட் பண்ணுது, இளநரை வராமல் தடுக்குது, நம்ம ஸ்கின்னையும் ரொம்ப ஹெல்த்தியாக நல்லா க்ளோயிங்காக வச்சுக்கிறதுக்கு உதவுது. விட்டமின் இ டெஃபிஷியன்சி ரொம்ப ரேர் தான், ஆனால் இது டெஃபிஷியண்ட்டாக இருந்தால் ஹீமோலிட்டிக் அனீமியா அப்படிங்கிற ஒரு வியாதி வரும் நியூபார்ன் பேபிஸ்ட்டை. இது என்ன பண்ணுதுன்னா, அவங்க உடம்புல இருக்கிற பிளட் செல்ஸ் எல்லாத்தையுமே டெஸ்ட்ராய் பண்ண ஆரம்பிச்சிடும். நம்ம விட்டமின் இ ரிச் ஃபுட் ஐட்டம்ஸ் பார்க்கலாம். ஆல்மண்ட், முட்டை, நட்ஸ், பச்சை காய்கறிகள், வெஜிடபிள் ஆயில்ஸ், கீரைகள், ப்ராக்கலி, கிவி இது எல்லாத்துலேயுமே விட்டமின் இ ரொம்ப ரிச்சாக இருக்குது. விட்டமின் இ ஆயிலை டெய்லி யூஸ் பண்ணிங்கன்னா அது உங்கள் ஸ்கின்ல இருக்கிற டார்க் ஸ்பாட்ஸ், பிக்மெண்டேஷன் இது எல்லாத்தையுமே ரெடியூஸ் பண்ணி உங்கள் ஸ்கின் ரொம்ப க்ளோயிங் ஆயிரும். அதே மாதிரி விட்டமின் இ ஆயிலை நம்ம ஹேருக்கு யூஸ் பண்ணிங்கன்னா அது உங்கள் ஹேர் ஃபால் எல்லாத்தையுமே குறைச்சி உங்களுக்கு நல்ல ஹேர் க்ரோத் கொடுக்கும். உங்கள் முடி சீக்கிரமாக வெள்ளையாகிறதையும் இது தடுக்கும். சின்ன வயசுலேயே சில பேருக்கு 20 வயசுலாம் முடி நரைச்சிரும்ல அவங்களுக்கு. அடுத்தது நம்ம பார்க்க போகிறது விட்டமின் கே. இதோட கெமிக்கல் நேம் ஃபைலோக்யூனன் அண்ட் மெனோக்யூனன். இது ஒரு ஃபேட் சாலபிள் விட்டமின். இது நமக்கு எதுக்கு ஹெல்ப் பண்ணுதுன்னா, நமக்கு நம்ம பிளட் கிளாட் ஆகிறதுக்காக ஹெல்ப் பண்ணுது. இப்போ நமக்கு அடிபட்டுச்சுன்னா ரத்தம் வரும், ஆனால் கொஞ்ச நேரம் கழிச்சு அது அப்படியே காஞ்சி போய் அப்புறம் நம்ம ஸ்கின் வந்து அதை சரி பண்ணிடும். அதுக்காக யூஸ் ஆகுது. விட்டமின் கே நமக்கு டெஃபிஷியண்ட்டாக இருக்கும்போது என்ன செய்யணும், அந்த மாதிரி அடிப்பட்ட ரத்தம் வரதில்ல அது வந்து நிற்காமல் அது போயிட்டே இருக்கும், பிளட் வந்து கிளாட் ஆகவே ஆகாது. விட்டமின் கே ரிச் ஃபுட் ஐட்டம்ஸ் எதுனா பச்சை காய்கறிகள், பூசணிக்காய், நட்ஸு, எல்லா வகையான நட்ஸ், ஸ்வீட் பொட்டேட்டோஸ், டொமேட்டோஸ் இது எல்லாத்துலேயும் தான் இருக்குது. இப்போ விட்டமின்ஸ் டாபிக் முடிஞ்சிருச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். டாடா, பாய் பாய்.